வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 8. காலம் மாறிவிட்டது. அப்படித்தான் மணிமேகலை உட்பட எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் காலம் மாறவில்லை. அன்று உதித்த சூரியனும் வானமும் பூமியும் விஞ்ஞான ரீதியில் தங்களுக்குள்ளே மாற்றங்களுக்கு உட்பட்டாலும் மனிதனை பொறுத்த அளவில் அப்படியேதான் இருக்கின்றன. இளமையும் வாலிபத்தையும் முதுமையையும் ஒருசேர அனுபவித்துக் கொண்டே காலம் நிற்கிறது, ஓடவில்லை. முதுமை மறுபடி வாலிபமாக, வாலிபம் மறுபடியும் பால்யமாக, பால்யம் மறுபடியும் வாலிபமாகி முதுமையாக காலம் மாறாமல் நிற்கிறது, மாறவில்லை. ஆனால் சூழலுக்கு ஏற்றபடி மாறும் மனிதன் பிறரை மாற்றியும் பிறரால் மாற்றப்பட்டும் பிறரோடு மாறியும் வரும் மனிதன் பழியை சௌகரியமாக காலத்தின் மீது போட்டுவிடுகிறான். அப்படித்தான் மணிமேகலையும் மனிதர்களின் செயலை காலச் செயலாக கணக்கிட்டு காலத்தை நொந்தான். கண்முன்னாலேயே பிறக்கும் குழந்தை, அதே கண்முன்னாலேயே அதே சமயம் அந்த கண்களுக்கு தெரியாமலே அணு அணுவாய் வளர்ந்து தானே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல் அந்த வீட்டு மனிதர்களும் அவள் உணராமலே, அதாவது படிப்படியாக உணர்ந்தாலும் மொத்தமாக உணராமலே மாறிக்கொண்டிருந்தார்கள். மாறாமல் இருக்க நினைத்த மணிமேகலையையும் அந்த மாற்றம் இட்டும் தொட்டும் இடையூறு செய்தும் மாற்றிக்கொண்டிருந்தது. ராமபத்திரன் மாறியிருந்தால் அவர்கள் மாறியிருக்காமல் இருந்திருக்கலாம். அவர் மாறவில்லை, அவர் புத்தியும் அப்படியேதான் இருந்தது. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை என்று ஞாபகம். எல்லோரும் மத்தியான சாப்பாட்டு மயக்கத்தில் லேசாக தூங்கிக் கொண்டிருந்த போது மணிமேகலை ஏதேதோ நினைவுகளுடன் வெளியில் உள்ள மாமரத்து தூணில் உட்கார்ந்து லட்சுமியின் மகன் சேகருக்கு ஒரு பனியனை பின்னிக் கொண்டிருந்தாள். தற்செயலாக வீட்டு பக்கம் திரும்பிய அவள் லட்சுமி ஒரு வட்ட கண்ணாடியை கையில் வைத்துக் கொண்டு முகத்தில் உதட்டின் ஓரத்தை தடவி விட்டுக் கொண்டிருந்தாள். மணிமேகலை அங்கிருந்தே குரல் கொடுத்தாள். என்னக்கா, பெரியப்பா வீட்டுக்கு போறீங்களா? வெயிலா இருக்கே? இல்ல, நீங்க கண்ணாடி பார்த்தத வச்சு சொன்னேன். அவரை இவங்க பேசின பேச்சுக்கு பிறகு நான் தான் போக முடியுமா இல்ல அவர் தான் வர முடியுமா? இந்த உதட்டுக்கு பக்கமா உனக்கு வந்த மாதிரியே ஒரு புள்ளி வந்திருக்கு, அதான் பாக்குறேன். மணிமேகலை விக்கித்து போனாள். பனியனில் தப்பு தப்பாக பின்னல்கள் விழுந்தன. என்ன செய்வதென்று புரியாமலும் எப்படி பேசுவதென்று தெரியாமலும் லட்சுமியையே பெரித்து பார்த்தபோது அந்த லட்சுமி அந்த பெயருக்கு எதிர்மாறான பெயரின் முகத்தைப் போல் தன் முகத்தை வைத்துக் கொண்டு கண்ணாடியை அதில் ஏதோ கோளாறு இருப்பது போல் உற்று பார்த்து கொண்டே, உனக்கு இருக்கிற மாதிரியேதான் இருக்கு, எல்லாம் எதிர்பார்த்ததுதான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய்விட்டாள். மாமரத்து வேரில் உட்கார்ந்து அதன் அடியில் தலை வைத்து அமர்ந்திருந்த மணிமேகலைக்கு அந்த மரத்தின் ஒரு கிளையாக போய்விடக்கூடாதா என்று தோன்றியது. கிளையாக தன்னை எடுத்துக்கொள்ள மறுத்த மரத்தை தண்டிப்பவள் போல் தன் தலையை வைத்தே அதில் அடித்துக் கொண்டாள். வேருக்கு வேறாக அவள் போக துடித்தாள். அப்படி துடிப்பவள் போல் வேருக்கும் மண்ணுக்கும் உள்ள இடைவெளிக்குள் பெருவிரலை விட்டு கிளறினாள். எப்படி பேசிவிட்டாள்? அப்படியா பேசினாள்? அப்படியா? எதிர்பார்த்ததுதானாம். எனக்கு இருக்கிறது மாதிரியே இருக்கிறதாம். எனக்கு இப்போ எங்க இருக்கு? புள்ளி போயிட்டே, டாக்டர் கூட குணமாயிட்டு, ஆனா மருந்து நிறுத்த வேண்டாம்னு தானே சொல்லியிருக்கார். லட்சுமி அக்காவா எப்படி பேசினது? லட்சுமி அக்காவா? பின்னிய பனியனில் வில்லங்கம் ஏற்பட்டது. ஊசியையும் நூலையும் உள்ளே வைப்பதற்காக அவள் வந்தபோது லட்சுமி தன் மாமியாரின் காதை பிடித்துக் கொண்டு, உங்களுக்கு லேசா தெரியுதத்த என்று சொன்னாள். அவள் சொல்லட்டும், ஆனால் இந்த மாமியார் மருமகளான தம்பி மகளிடம் இன்னொரு கதையும் நீட்டுகிறார். புள்ளி இருக்கோ இல்லையோ புள்ளி போடுகிறார்கள். மணிமேகலையை பார்த்த மாமியார்காரி, அவள் தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று நினைத்து, ஏமா வெளியில போய் உட்கார்ற? எனக்கு காதுல லேசா வலி. முன்னால காதை வடிச்சு தடயம் போட்டிருந்தேனா, அப்புறம் இவர் கூட ஊர்ல இருந்து இங்க வந்த பிறவு காதை அறுத்து கம்மல் போட்டேனா, அறுத்துட்டு தச்சவன் சரியா தைக்கலையா, அதனால வயசாக வயசாக லேசா வலிக்கே. அதான் என் தம்பி மகக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் என்றாள். மணிமேகலை வெளியே சிரித்து உள்ளே அழுதாள். மாமியார் தன்னை நேரடியாக குறை சொல்லாததில் அவளுக்கு சற்று மகிழ்ச்சிதான். ஆனால் என்னம்மா நடிக்கிறார்? இவருக்கு ஒரு காது தானே வலிக்கிறதாக சொல்கிறார், இப்ப எப்படி இரண்டு காதையும் காட்டுகிறார்? தம்பி மகள் கிட்ட என்றாரே, நான் அந்நியம் என்பதை சொல்லாமல் சொல்கிறாரோ? ஒரு மாதத்துக்கு முன்னால சமையலறை பக்கம் போன போது, இனிமே நீ எங்களுக்கு உழைச்சது போதும், நாங்க தான் இனிமே உனக்கு உழைக்கணும்னு சொன்னாரே, அதுல நான் கொடுத்து வச்ச மருமகன்னு சந்தோஷப்பட்டேனே, அது தப்போ?
சமையலறைக்குள்ள என்ன விடக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்களோ? நான் பறிச்சு கொடுத்த முருங்கைக்கீரைய இலையெல்லாம் பார்த்துட்டு ஒரே பழுப்பா இருக்குமா என்று சொல்லி அவற்றை வெளியில் எரிந்தார்களே, அவர் எரிந்தது கீரைகளையா அல்லது? வெம்பி போன மாம்பழம் போல் முகம் மாற அவள் தன் அறைக்குள் வந்தாள். கணவன் கண்ணையந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை அப்போதே எழுப்பி அப்போதே சொல்லி அப்படியே கட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அந்த 2 நிமிட மனக்கலக்கத்தை 10 நிமிடமாக போராடி அடக்கிக் கொண்டு கண்ணையர்ந்த கணவனையே பார்த்தாள். வெளியிலே நிற்கும்போது மல்லாந்து படுத்து ஏதோ ஒரு புத்தகம் படிப்பது போல் தெரிந்த கணவன் உடனடியாக தூங்கிவிட்டதில் அவளுக்கு அவன் மீது அனுதாபம் ஏற்பட்டது. படுத்தவுடனே தூக்கிவிடுகிற பழக்கம். சர்தார் வல்லபாய் பட்டேலும் மகாத்மா காந்தியும் இப்படித்தான் தூங்கிவிடுவார்களாம், அவ்வளவு உறுதியான மனமாம். தலைவர்களோடு தன் கணவனை ஒப்பிட்ட போது மணிமேகலைக்கு பெருமையாக இருந்தது. கொஞ்சம் அனுதாபமும் ஏற்பட்டது. இனிமேல் வழியே இல்லை என்பது மாதிரி துக்கம் வரும்போதெல்லாம் இயற்கை தூக்கத்தை கொடுப்பது அவளுக்கே தெரியும். பாவம், படுத்த உடனே தூங்கிவிடுகிறாரே, இருக்காதா பின்னே? லேத் மிஷின் இன்னும் வரல, பெட்ரோல் விலை தீர்மானம் ஆகிற வரைக்கும் பங்கு கிடைக்காதான். இதாவது பிசினஸ், கவலை இல்ல, பொறுப்புணர்வு. ஆனால் கட்டின மனைவிக்கு ஏற்பட்டிருக்கும் அதை நினைத்தால் கவலை இருக்காதா? என் மேல உயிரையே வச்சிருக்கிறவரு என் உடம்புக்கு வந்ததை தான் உயிருக்கு வந்ததான் நினைச்சிட்டாரு. எழுந்திருக்கட்டும், இப்படியா கவலைப்படுறதுன்னு நல்லா திட்டணும். மணிமேகலை அவனுக்கு அருகே ஒரு காலை தந்தையின் இடுப்பில் போட்டுக்கொண்டு தூங்கும் தன் 3 வயது மகனையே பார்த்தாள். முன்னால் துருத்திக் கொண்டிருந்த முடி, அப்பாவை போன்ற உருண்டை முகம், அதே கம்பீரம், அம்மாவை போன்ற பப்பாளி பழ நிறம், அளவுக்கு மீறி வருத்தப்படும் போதெல்லாம் கன்னத்தில் கைவைத்து நிற்கும் தனக்கு அருகே வந்து முன்கையுக்கும் தோளுக்கும் இடையே தலையை திணித்துக் கொண்டு அறிந்தோ அல்லது அறியாமலோ கையை அவன் எடுத்து விடுவான். அந்த நிமிடத்திலேயே அவள் தன்னையே மறந்து விடுவாள். ஓசைப்படாமல் குழந்தையின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு நிமிர்ந்த போது அவள் கைப்பட்டு தூக்கம் களைந்து கணவன் எழுந்தான். லட்சுமி சொன்னதை கணவனிடம் சொல்லலாமா என்று அவள் யோசித்த போது ஜெயராஜ் மடமடவென்று எழுந்து ஹேங்கரில் தொங்கிய பேண்ட் சட்டையை போட்டுக் கொண்டான். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் முன்பெல்லாம் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மேலு கவிழ்க்கும் அவன் இப்போது முருவளிக்காமலே எழுந்து என்னவென்று கேட்காமலே உடையணிந்து புறப்பட போனான். அவனிடம் நடந்ததை கூறி முடியுமானால் கணவனுடன் சொத்தை பிரிக்காமலே தனியாக இருக்கலாம் என்று யோசனை சொல்வதற்காக அவள் நெஞ்சுக்குள் வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருந்தாள். அவன் புறப்பட போன போது, உங்களைத்தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். ஜெயராஜ் அதைவிட முக்கியமான விவகாரத்திற்கு போகப் போகிறவன் போல் 2 கன்னங்களையும் டென்ஷனாக உப்பிக்கொண்டே, அப்புறம் பேசலாம், இப்போ ஃபேக்டரிக்கு அவசரமா போகணும் என்ற போது அவள் ஐம் சாரி என்றாள். 2 நிமிட இடைவேளைக்கு பிறகு இன்னும் மோட்டார் பைக் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வரவேற்பு அறையில் இன்னொரு சத்தம் கேட்டது. லட்சுமியின் தங்கை வசந்தி வந்திருக்கிறாள் போலும். அவளும் தன் கணவரும் பேசுவது நன்றாகவே கேட்டது. மற்றவர்கள் பேசுவதும் தெளிவாக கேட்டது. வசந்தி, நீ புறப்புற சமயத்துல எதுக்கு வந்திருக்க? இன்னைக்கு ஈவினிங் எப்படி கழியுதுன்னு பார்க்கலாம். வசந்தி கவிழ்ப்பு பார்வையுடனே பேசினாள். எங்க அப்பா எந்த நோயும் இல்லாம ஏன் ஹெல்த்தியா இருக்காரு தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். சொன்னா பாக்க முடியாதே, கேக்கத்தானே முடியும், நீயே சொல்லு பாக்கலாம். நீங்களே பாக்கலாம் தானே சொல்றீங்க? ஓ அதுவா? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க பேசினாலும் பாடினாலும் கேட்க முடியாது, ஆளையே பாத்துக்கிட்டு இருக்கலாம் போலதான் தோணும். வசந்தி தன் கவிழ்ந்த பார்வையை அவனை நோக்கி வீசிய போது, பாமா, ஏய் மாட்டிக்கிட்டாங்க என்றாள். ஜன்னல் வழியாக தவியாய் தவித்த மணிமேகலை பாமாவையே பார்த்தாள். இந்த பாமா கூட மாறியிருப்பாள் போலிருக்கே. ஆரம்பத்தில் அவளுக்கு வந்ததை தனக்கு வந்தது போல் கருதியவளாய் கண்ணம் வீங்க அழுத அவள் இப்போது அதே கண்ணங்கள் வீங்கும்படி சிரிக்கிறாள். சி, நான் ஒரு பிசாசு, பேய், அரக்கி, பிறர் சந்தோஷப்படுவதை பொறுக்க முடியாத பொறாமைக்காரி. வெளியே கும்மாளமான பேச்சுக்கள் அவள் காதில் குத்தியது. ஜெயராஜ் வசந்தியை சீண்டினான். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். உங்க அப்பா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடறாரா? இல்ல, தினமும் காலையில எழுந்ததும் ஏ முகத்துலதான் விழிக்கிறாரு. ஓஹோ, இந்த சிட்டுக்குருவி முகத்துல விழிக்கிறாரா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு, தினமும் நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னால ஏ முகத்துல விழியே? அதத்தான் உங்க அப்பா கெடுத்துட்டாரே என்று கிழவி பெருமூச்சு விட்டாள்.
ஜெயராஜுக்கு திருமணமாகும் போது வசந்தி பெரியவளாகவில்லை. ராமபத்திரன் தன் மகள் பெரியவளான உடனே ஜெயராஜுக்கு கொடுப்பதாகவும் அதுவரை அவனை காத்திருக்க செய்யும்படியும் அக்கா கிழவியிடம் சொன்னார். ஆனால் கிழவர் மறுத்துவிட்டார். உன் தம்பி வீட்ல பொண்ணு எடுக்க இன்னும் எனக்கு என்ன பைத்தியமா என்றார். ஜெயராஜ் அம்மாவிடம், உனக்கு பைத்தியமா இல்ல உன் தம்பிக்கு பைத்தியமா இல்ல உங்க ரெண்டு பேருக்குமே பைத்தியமா, அவ வயசென்ன ஏன் வயசென்ன என்று சொல்லி மறுத்துவிட்டான். கிழவி பழையதை கோடிட்டு பேசியதால் பாதிக்கப்பட்டவர்கள் போல் எல்லோருமே சிறிது துணுக்குற்றார்கள். ஜெயராஜ் எதையோ சிந்திப்பவன் போல் மோட்டார் பைக் சாவி கொத்தின் வட்டத்தை பிடித்து சுற்றி கொண்டிருந்தான். பிறகு திடீரென்று மோட்டார் பைக்கை நோக்கி புறப்பட போனான். உடனே வசந்தி, உங்களுக்கு என்னையா மோட்டார் பைக் இருக்கு, ஒரு நொடி இல்ல போயிடுவீங்க, நான் தான் எங்க வீட்டுக்கு நடந்து போகணும் என்றார். சங்கரன் சும்மா இருக்கலாம் இருக்கவில்லை. வேணுமென்றால் பின்னால் ஏறிக்கோ, உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுவான் என்றான். ஜெயராஜ் ஸ்டார்ட் செய்த பைக்கில் எதையோ துடைப்பவன் போல பாவல செய்த போது வசந்தி லட்சுமியை தர்மசங்கரத்துடன் பார்க்க, கிழவி ஐயா கூட பிறந்த அத்த மகனோட போக யாருக்கிட்ட கேட்கணும், வேணும்னா போ என்றாள். லட்சுமி, ஆமாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், அடேங்கப்பா எங்க வீடு எவ்வளவு தொலைவுல இருக்கு என்றார். ஜெயராஜின் பைக் இன்னும் நகரவில்லை. வசந்தி தயங்கி தயங்கியே நடந்த போது பாமா இவங்க சரியான கர்நாடகம் என்றார். உடனே வசந்தி தான் மிஸ் மெட்ராஸ் என்பது போல வேகமாக நடந்து பின் சீட்டில் உட்கார்ந்தாள். பைக் நகர்ந்தது. மணிமேகலையும் தெருவை பார்த்திருந்த ஜன்னல் அருகே நகர்ந்தாள். அவள் இருதயம் அந்த எஞ்சின் மாதிரி துடித்தது. வசந்தி தன் கவிழ்ப்பு பார்வையை உரிமைக்காரியின் மீது வீசினாள். மணிமேகலை மறைந்து கொண்டாள். ஜெயராஜும் வசந்தியும் சிரித்துக் கொண்டே போனார்கள். சற்று தொலைவில் அவன் திரும்பி அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே செல்வதும், அவளும் பதிலுக்கு எதையோ சொல்லிவிட்டு தான் சாய்ந்திருக்கும் ஜன்னலையே பார்ப்பதும் மணிமேகலைக்கு தெரிந்தது. அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. கணவருடன் பைக்கில் பல இடங்களுக்கு போயிருக்கிறாள். அநேகமாக மாலை சமயங்களாகத்தான் இருக்கும். சாலையில் ஆட்கள் கண்ணில் படாத போது அவன் தன் முழங்கையை வைத்து அவளை இடிப்பான். அவள் அதற்கு பயந்தாற்போல் தன் இடுப்புக்கு மேலுள்ள பகுதியை அவன் முதுகோடு இறுக்கிக் கொண்டு அவன் விழாவில் முகத்தை வைத்து உரசுவாள். அவரும் இவள் கிட்ட அப்படி நடந்துப்பாரோ, அவளும் என்ன மாதிரியே என்ன மாதிரியே. மணிமேகலைக்கு கண்ணீர் வரவில்லை. அளவுக்கு மீறி துக்கம் வந்தால் கண்ணீர் வராதாம், அது துக்கத்துக்கு பயந்து ஒதுங்கிக் கொள்ளுமாம். அவசரமாக வேலை இருப்பவர் போலவும் மனைவியிடம் அரை நிமிடம் நேரங்கூட பேச அவகாசம் கிடைக்காமல் போனவர் போலவும் அறையை விட்டு வெளியேறியவர் அரை மணி நேரம் பேசிவிட்டு போகிறார். பேசிவிட்டு சும்மா போகவில்லை, வசந்தியுடன் போகிறார். வசந்தி வரும்போதெல்லாம் கவுக்கண்ணு பேய் வந்துட்டு இவளை பார்த்துட்டு போற காரியம் உருப்டாப்லதான், அவளுக்கும் அவள் அப்பா மாதிரியே புத்தி அற்ப புத்தி என்று முன்பு அடிக்கடி சொல்பவர். தான் அவரது வாயை அப்படி பேசக்கூடாது என்பது போல் விரல்களால் மூடும் போதெல்லாம் அந்த விரல்களை கிள்ளி விளக்கிவிட்டு வாய்க்கு விடுதலை வாங்கி வார்த்தைகளை வெளிவிடுபவர். இப்போது அதே வசந்தியை காலையில் வரச் சொல்கிறார். கவுக்கண்ணு பேய் சிட்டாகிவிட்டாள். அற்ப புத்தி அற்புதமான புத்தியாகிவிட்டது. பேய் பின்னால் உட்கார்ந்து விட்டது. தனக்குள்ளே சத்தம் போடுவது போல் விவாதித்துக் கொண்டிருந்த மணிமேகலை வரவேற்பு அறையில் எஞ்சியிருப்பவர்களின் பேச்சையும் காதில் வாங்கிக் கொண்டான். லட்சுமியின் குரல் பலத்தது. உங்களைத்தான் என்னை போற வழியில எங்க வீட்ல விட்டுட்டு போங்க, நான் கார்ல சோழிங்கநல்லூர் போறேன். காருக்கு ஆசைப்பட்டுதான் கேக்க, உங்க மேல ஆசைப்பட்டேன்னு நினைக்காதீங்க. வர வர உனக்கு வாய் அதிகமாவது, இப்ப உங்க அப்பா வீட்டுல என்ன பண்ண போற? 1000 இருக்கும், நீங்க அவரை துரத்திட்டீங்க, ஆனா நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். யாருக்கிட்ட மறைச்சாலும் அவர்கிட்ட மறைக்கப்படாது. என்ன உளர்ற? ஒன்னும் உளர்ல, கார்ல போகும்போது சொல்றேன். ஓ இப்பதான் எனக்கு புரியுது. ஏய் என் தம்பி உன் தங்கச்சி எங்கேயும் கொண்டு போயிட மாட்டான், வீட்டுலதான் விட்டுடுப்பான், நீ செக் பண்ண வேண்டியதில்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அது அத்த மகம்பாடு மாமா மகப்பாடு. நான் அப்பாவை அவசரமா பாக்கணும், பெத்தவருக்குதான் தெரியும் பிள்ளையோட அருமை. இப்போது கிழவி இடைமறித்தாள். கொண்டு போய் தான் விடேண்டா, அவ இந்த வீட்டுல கால் வச்ச பிறவு வாங்கின கார் இது, அவளுக்கு இல்லாத காரா? சங்கரனும் லட்சுமியும் காரில் போனார்கள். மணிமேகலை பதை பதைத்தாள். லட்சுமி அப்பா காரரிடம் தன் உதட்டு பக்கம் புள்ளி இருப்பதாக சொல்லப் போகிறாள். அந்த மனிதர் இங்கு வந்து குதிக்கப் போகிறார். பாகப்பிரிவினையை தடுக்க தன் உடம்பின் ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டுவது போல பேசப்போகிறார். ராமபத்திரன் வருவாரே என்ற எண்ணத்தை அவள் வலுக்கட்டாயமாக விளக்கும் போது வசந்தி கணவருடன் சேர்ந்து போன நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. இது போனால் அது, அது போனால் இது. ச்சே,
மணிமேகலை இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்தாள். ஏனோ அவனை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவனை என் ராசா ஒன்னத்தான் என்று சொல்லி தட்டி எழுப்பினாள். அப்படியும் தூங்கிய குழந்தையை வாரி எடுத்து தோளோடு சேர்த்து எடுத்துக்கொண்டே வெளியே போனாள். வீட்டுக்கு பின்னால் வந்து அவள் முருங்கை மரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த போது தன் தோளில் யாரோ கை போடுவதை கண்டு அவள் திரும்பி பார்த்தாள். கடைக்குட்டி மைத்துனியான இந்திரா. இன்னும் 13 வயது கூட முடியாத அந்த சிறுமி. அன்னையின் மன உளைச்சலை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாத அவள் அன்னை ஏதோ கஷ்டப்படுவதால் தானும் கஷ்டப்படுவது போல் மணிமேகலையின் முன்னால் வந்து அவள் மாறாப்பு சேலியை இழுத்து மூடி காது பக்கம் தொங்கிய முடியை உதக்கி கை வளையல்களை உருட்டினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கண்கள் அன்பை சுட்டின. மணிமேகலையால் தாழ முடியவில்லை. மைத்துனியின் கையை பற்றி கொண்டே நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப என்று சொல்லி விம்மினான். எதுக்கு நீ அழுறீங்க? நோய்தான் சுகமாயிட்டே? ஒண்ணுமில்லம்மா, எதை நினைச்சாலும் என்னமோ வருது. நான் அழுதத யார்கிட்டையும் சொல்லிட மாட்டியே. சரி அண்ணி, பிள்ளைய கொடுங்க, உங்களுக்கு கை வலிக்கும். எந்த சமயத்தில் ராமபத்திரன் வரப்போகிறாரோ என்று அவள் முருங்கை மரத்தை சுற்றி சுற்றியே வந்தபோது பூமியும் தன்னை சுற்றியதில் இரவு வந்தது. லட்சுமி வந்தாள். வசந்தியை துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தாள். இந்திரா மூலம் விசாரித்ததில் மணிமேகலைக்கு 2 இனிப்பான செய்திகள் கிடைத்தன. ராமபத்திரன் தூத்துக்குடி பக்கம் போயிருக்கிறாராம். வருவதற்கு 1 வாரம் ஆகுமாம். மகள் வசந்திக்கு அங்கு ஒரு வரன் இருக்கிறதாம். பையனை பார்த்துவிட்டு அல்லது அவனை பார்க்க முடியாவிட்டாலும் பெரிய காரியமில்லை. அவன் சொத்து சுகங்களை கண்டிப்பாக பார்த்துவிட்டு வரப்போகிறாராம். ஆக ஆசாமி இப்போதைக்கு வரமாட்டார். அவர் லட்சியம் போன காரியம் வெற்றி பெற வேண்டும். மோட்டார் பைக்கின் பெண் சீட்டு காலியாக இருக்க வேண்டும். மணிமேகலை சந்தோஷத்தில் தன் குழந்தையை தூக்கி போட்டு பிடித்தாள். வெளியே விளையாடி கொண்டிருந்த ரமாவை பார்த்து வா படிக்கலாம் என்றாள். ரமாவுக்கு பதிலாக லட்சுமி அட்டெண்டன்ஸ் கொடுத்தாள். அவ விளையாடட்டும், விளையாடுற பிள்ளைய கெடுக்க வேண்டாம். அந்த சமயத்தில் அந்த வார்த்தை பெரியதாக தெரியவில்லை. கணவன் வந்ததும் லட்சுமி புள்ளி போடுவதை பக்குவமாக எடுத்துச் சொல்லி தனியாக ஒரு வீடு பார்க்க வேண்டும். டாக்டர் சொல்லியும் சந்தேகப்படும் இவர்களுக்கு ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் தேவை. அவர்களுக்கு மனநோய் வந்துவிடக்கூடாது. அதற்கு மருந்து கணவனுடன் விலகி இருப்பதுதான். ஜெயராஜ் இரவு 10 மணிக்கு வந்தான். அயந்து படுத்து கிடந்த மணிமேகலையை எழுப்பினான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் கட்டிய கணவனாயிற்றே. அடிய வசந்தி, இங்க பாரிடி, இப்ப என்னடி சொல்ற? தாங்கள் பேசுவது பிறருக்கு கேட்க வேண்டாம் என்பது போல் மணிமேகலை கதவை சாத்த போனார். ஜெயராஜ் சாவதானமாக ஆணையிட்டான். கதவை சாத்தாத, இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, பெட்ஷீட் வேணும். அதுக்குதான் உன்னை எழுப்பினேன், வரண்டாவில படுக்க போறேன். ஜெயராஜ் அவள் பதிலையோ அல்லது அவளையோ எதிர்பாராதது போல் போக போனான். இங்கு ஜன்னல் காற்று நல்லாவே வரும் என்று சொல்ல போன அவள் அந்த வார்த்தைகளை கடிப்பவள் போல பற்களை கடித்தாள். மத்தியானமே ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்லியாக்கிவிட்டது. இப்போது பேசலாம் என்று அப்போது சொன்ன அவரே எப்போதும் பேச விரும்பாதவள் போல் போக துடிக்கிறார். போகட்டுமே, போனால் போகட்டுமே. ஜெயராஜ் போய்விட்டான். அந்த சுவருக்கு அருகில் உள்ள இடத்தில்தான் படுக்கப் போகிறான் என்றாலும் அவன் எங்கேயோ போவது போல் தோன்றியது. இருவருக்கும் இடையே இருப்பது ஒரே ஒரு குறுக்கு சுவர்தான். இதை இடித்துக் கொண்டு போய் அவரை பார்க்க முடியாது. இந்த 4 சுவர்களுக்குள் உள்ள இடிபாடுகளுக்கிடையே அவள் இருந்தாக வேண்டும். இவரும் மாறிவிட்டாரே. ஒருவேளை இங்கேயே இருந்தால் உடலுறவை கேட்பேன் என்று நினைக்கிறார்களோ? இந்த நிலைமையில் அதுவா பெருசு? சரியாய் 2 மாதம் 8 நாள் ஆகிறது. இவருடன் அந்தரங்கமாக பேசி அந்தரங்கங்களை பகிர்ந்து நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டிற்காக லூப், வாஸ்டெக்டமி, நிரோத், டூபெக்டமி என்கிறார்களே, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு பெண்ணிற்கு இந்த வியாதி வந்திருப்பதாய் சொல்லிவிட்டால் போதுமே. அப்புறம் ஜனத்தொகை தாராளமாக குறையுமே. இது ஏன் இந்த சர்க்காருக்கு தெரிய மாட்டேங்கிறது? எழுதி போட வேண்டும். மணிமேகலை தனக்குள்ளே பேசி நகைச்சுவையை தானே கேட்டு தானே ரசித்து தானே சிரித்து தானே அழுதாள். தூங்கிக் கொண்டிருந்த பையனின் கால்களை எடுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு அவன் கையை எடுத்து பெற்ற வயிற்றில் வைத்துக் கொண்டு அழுத்தினாள். வெளியே பரவாயில்லையே, என் முகத்துல காலையிலேயே விழிப்பதற்காக வந்துட்டாளே வசந்தா. உங்க முகத்துல நான் விழிப்பதற்காக அல்ல, என் முகத்துல நீங்க விழிப்பதற்காக. அப்படின்னா என் ஹெல்த்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். உள்ளே அம்மாவின் வயிற்றோடு தன் கையை வைத்திருந்த குழந்தை அந்த வயிற்றின் சூடு தாங்காமல் கையை எடுத்தது.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.